குழந்தைக்கு கால் வளைஞ்சிரும். நிறைய பேர் முதல்ல பிறந்த குழந்தைகள்லாம் கால் வளைஞ்சிருக்கும். இப்போ இந்த குழந்தை வால்பாறையிலேருந்து வந்த குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது 6வது மாதத்துலேயே ஸ்கேனில் கால் வளைஞ்சிருக்கிறது ஸ்கேன் டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து சொல்லிட்டாரு. ஒரு மருத்துவர் இந்த குழந்தை வேண்டாம், நம்ம அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இது 6 மாதம் ஆகிப்போச்சு, நீ அபார்ஷன் பண்ணுறது சிரமம் அப்படின்னு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் பெரியவங்க, ஐயோ இந்த குழந்தை கால் வளைஞ்ச குழந்தையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் ஆலோசனைப்படி, ஏன்னா சீனியர் டாக்டர், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணுவேன், அதனால் எங்கிட்ட ஆலோசனைக்கு வந்தபோது நான் ஸ்கேன் பார்த்துட்டு இது வந்து முற்றிலும் சரி செய்யக்கூடிய கால் வளைவு, தைரியமாக ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணுங்கள், ஆப்ரேஷனுக்கு நான் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் ஒரு கொஞ்ச நாள் 10 மாதம் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணி இங்கேயே டெலிவரி, நார்மல் டெலிவரி, சிசர் நார்மல் டெலிவரி ஆகி குழந்த பிறந்து அடுத்த நாள்லேருந்து கட்டுப்போட ஆரம்பிச்சாச்சு. மாவு கட்டு வாரம் வாரம் மாற்றி மாற்றி போட்டு கடைசியாக 7 கட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி காலை ஃபுல்லாக நேராக பண்ணிட்டோம். இப்படி வளைஞ்சிருந்த காலை ஃபுல்லாக நேராக பண்ணு கட்டு போட்டு இப்போ இருக்காங்க. கட்டை பிரித்தோடனே அவங்களுக்கு கால் நேராகிடும். இது வந்து முற்றிலும் வளைவு, இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு சரி செய்யக்கூடிய வியாதி. இன்னொரு எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடுத்தர மக்களுக்கு, வயதானவர்களுக்கு, மிகவும் வயதானவர்கள், 85 வயசு 90 வயசானவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது ஆப்ரேஷன் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்று டைலமா வருகிறது. குடும்பத்தாருக்கு சந்தேகம், ஆப்ரேஷன் பண்ணால் பிழைக்குமா, உடம்பு தாங்குமா, ஐயோ இது வயசாகி போச்சு தாங்காதுங்க அப்படின்ட்டுருவாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, வயசானவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள சீக்கிரம் நடக்க வச்சா தான் அவங்க நார்மல் லைஃப்பை உயிருள்ள வரைக்கும் இருக்க முடியும். படுத்தே கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு புண்ணு வந்து பெரிய பிரச்சனையாகி வீட்டில் எல்லா பக்கமும் பிரச்சனை தான். இங்கே 2 பேருக்கு போன 4 நாள் முன்னாடி தான் 2 பெரியவங்களுக்கு பண்ணோம். 85 வயசு 1, 90 வயசு 1, 2 பேருக்கு பண்ணோம். 2 பேருக்கும் தொடையில் எலும்பு முறிவு, 2 பேருமே ஆப்ரேஷன் பண்ணி இருதய சிகிச்சையெல்லாம் பண்ணி முதல்ல ஃபிட்னஸ் வாங்கி பிளட் டெஸ்ட் பண்ணி உடம்பு நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுவோம். அது பாதுகாப்பான முறையில் முதியோர்களுக்கு பண்ணுறதுக்குன்னு தனி சிகிச்சை பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம். முதியோர்களுக்காக ஆப்ரேஷன் பண்ணி 1 நாள் ஐசியூவில் வச்சு அப்சர்வ் பண்ணி 24 மணி நேரம் கிரிட்டிக்கலான ஆகியா, அது முடிஞ்சு 2 நாளில் அவங்க ஓரளவுக்கு உட்கார அளவுக்கு ஆகிட்டாங்க, சாப்பிட்றாங்க நார்மலாக, அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இன்னொரு 4 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், 1 வாரத்தில் அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முதியோர்களுக்கு இங்கே சிறப்பு சிகிச்சையில் நம்ம ஆப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் நமது பிரீத்தி மருத்துவமனையில் குறைந்த கட்டணத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி, கைக்கு உறிஞ்சி தோல் வைக்கிறது, கர்ப்பப்பை கட்டி எவ்வளோ பெரிய கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே கூட ஆப்ரேஷன் பண்ணணுமா பெரிய ரொம்ப செலவாகுமேன்னு பயந்துக்கிறாங்க. ரொம்ப நாள் வியாதியோடவே சுற்றிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இங்கே குறைந்த கட்டணத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி, கைனக் சர்ஜரி எல்லாமே பண்ணி அவங்கள சரி பண்ணியிருக்கோம். பல லட்சம் பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண முடியாதவங்களாம் கூட பெரிய வியாதிகளுக்கு கூட இங்கே வந்து குறைந்த கட்டணத்தில் சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. மக்கள் சேவை தான் எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.